தான். இந்த 130 கோடி மக்களுக்கான நீர் தேவை, உணவு தேவையை ஈடுகட்டுவதற்கு எந்த திட்டமும் இல்லை. ஆனா செல்போன் டிரான்சாக்ஷனுக்கு வாங்கிட்டான் கேஷ்லெஸ் எக்கானமி. நீ செல்போன் இருக்குல்ல, இதுலயே நீ மின்சார கட்டணம் கட்டிடலாம், இதுலயே உன் வீட்டுக்கு மிக்சி வாங்கிடலாம், ஆன்லைன் வர்த்தகம், டங் மிக்சியா, ஆமா இந்த அட்ரஸ் இறக்குங்க. அது எவன் வர்றான்னு தெரியாது, அது உள்ள இருக்குது மிக்சியா என்ன இளவுன்னு தெரியாது, பிரிச்சு பார்த்தா ஆ அப்படின்னு தெரியும், அவன் வச்சுட்டு போயிடுவான். அது தரமா இருக்கா, அது இருக்குதா, அது ஓடுமா ஓடாதா, அது சுத்துமா சுத்தாதா, ஒரு இளவுன்னு தெரியாது. இது ஒரு வர்த்தகம். இந்த வர்த்தகம் யாரு எதுக்கு? ஒரு 2 கோடி வியாபாரி இருக்கான் இங்க, என் ஆளு, அவனை கொல்லணும். இவங்களோட திட்டம் என்ன தெரியுமில்ல, மிகச்சிறந்தது எதுவோ அதன் மீது கட்டி எழுப்பு, பில்டிங் ஆன் த பெஸ்ட். இது அமெரிக்க தத்துவம். இந்த ஐயா சொன்னாங்க பாருங்க, இந்த உலகத்தில் எலுமினாட்டி இருக்கான், எலுமினாட்டி, இந்த சீக்ரெட் சொசைட்டி, இந்த குடும்பம் ஒரு 13 குடும்பம் இருக்கு, இந்த 13 பயமக்களுக்காக தான் இவ்வளவு பேரும் வாழ்ந்துட்டு இருக்கான். எல்லாமே அவன் தான் தீர்மானிக்கிறான். கடல்ல எண்ணெய் கொட்டினது அந்த ஐக்கிய பேருக்கு தான், இந்த கடல்ல எரிபொருள் கொட்டணும் தேடி போனீங்கன்னா அவனுக்கு தெரியாம இருக்கு. இப்ப கடல்ல என்ன கொட்டுச்சுல, ஏன் கொட்டுச்சு, எப்படி கொட்டுச்சு, எதனால கொட்டுச்சு, எவனுக்கும் தெரியாது. ஆனா வர்றவன்லாம் 2 கப்பல் மோதிடுச்சு, மோதும் போது பாத்தியலா இல்ல சொன்னாங்க கேட்டோம்,